ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வணிகவியல்ல பங்கு மாற்றகம் பாடம் பார்க்க போறோம். இது இங்கிலீஷ்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம பொதுவாக நியூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுவாங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ் அல்லது 3 மினிட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இந்திய பங்குச்சந்தைகளுடைய நிலவரத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது இந்த நியூஸில் சொல்லுவாங்க. நீங்கள் இனி நியூஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த போர்ஷனை நீங்கள் பார்க்கணும். ஆஸ் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் அதில் நாலேஜ் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அந்த நியூஸ் பார்க்கும்போது அந்த பார்ட் நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். இப்போ அந்த பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பங்கு மாற்றகம்னா என்ன அப்படின்னா, பெருநிறுவன மற்றும் பிற பத்திரங்களை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தை தான் என்னது அப்படின்னா, இந்த பங்கு சந்தை, பங்கு மாற்றகம். பெரிய பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய பங்குகளை பத்திரங்களை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்குமான இடம் தான் எது அப்படின்னா, இந்த பங்கு மாற்றகம். இதுக்கு வரைவிளக்கணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பத்திரங்கள் ஒப்பந்த சட்டம் 1956 இவ்வாறு வரைவிளக்கணம் கொடுத்துக்கிறது. பங்கு மாற்றகம் என்பது பங்கு பத்திரங்களை வாங்குதல் அல்லது விற்பனை செய்தல், அவற்றை சீர்படுத்துதல், கட்டுப்படுத்துதல் போன்ற நோக்கங்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பதிவு பெற்ற அல்லது பதிவு பெறாத அமைப்பு சங்கம் தான் என்னது, அல்லது தனிநபர்களின் அமைப்பு தான் என்னது அப்படின்னா, இந்த பங்கு மாற்றகம். இது யார் இந்த வரைவிளக்கணம் கொடுத்துருக்கா அப்படின்னா, பத்திரங்கள் ஒப்பந்த சட்டம் 1956. சரி, இதோடைய பணிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உடனடி மற்றும் தொடர்ச்சியான சந்தை. அதாவது ஒருவர் தனது பங்குகளை உடனடியாக என்ன செய்யலாம், பணமாக மாற்றலாம். அதே நேரத்தில் தன்னுடைய பணத்தை உடனடியாக பத்திரங்களாகவும் மாற்றலாம். அது அந்த பணியை எது செய்யுது அப்படின்னா, இந்த பங்கு மாற்றகம் பண்ணுது. அடுத்து பத்திரங்களின் சரியான மதிப்பீடு. ஒரு பத்திரத்தை வாங்குதோ அல்லது விற்பனை செய்தோம் அப்படின்னா, அதற்குரிய சரியான விலையானது பதிவு செய்யப்பட்டு தான் என்ன செய்யப்படுகிறது, பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த பணியையும் இந்த பங்கு மாற்றகம் செய்கிறது. பத்திரத்துடைய சரியான மதிப்பீடு பங்கு மாற்றகத்தால் மட்டுமே வழங்க முடியும். அடுத்து முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு. இது வந்து நன்கு வரையறுக்கப்பட்ட விதிகள் மற்றும் ஒழுங்கு முறைகளை பின்பற்றி தான் இந்த பங்கு மாற்றகம் என்ன செய்யுது அப்படின்னா, தன்னுடைய பணியை செய்கிறதுனால இது முதலீட்டாளர்களுக்கு மிகவும் பாதுகாப்பானது. புரோக்கர்கள் என்ன செய்ய முடியாது, தாங்கள் செஞ்ச சேவைக்கு அதிகமாக கமிஷன் பெற முடியாது. அப்படி ஏதேனும் முரண்பாடான காரியம் நடைபெற்றால் அதற்கு உரிய தண்டனையும் என்ன செய்யப்படும், கடுமையாக வழங்கப்படும். அடுத்து மூலதனத்தை சரியான முறையில் வழிபடுத்துதல். மக்கள் எப்பவுமே என்ன செய்வாங்க, நல்ல லாபம் தரக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னு பார்த்து தான் அதில் மூலதனம் பண்ணுவாங்க. அதை சரியான முறையில் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பங்கு அந்த பணத்தை என்ன செய்யணும், சேமிப்பா மக்களுடைய அந்த முதலீட்டு பணத்தை என்ன செய்யணும், சரியான முறையில் என்ன செய்யுது, வழிபடுத்துறது தான் எது அப்படின்னா, இந்த பங்கு மாற்றகம். மூலதன உருவாக்கத்திற்கான உதவி. பங்குச்சந்தை பரிமாற்றம் பல்வேறு தொழில்துறை பத்திரங்கள் மற்றும் அவற்றின் விலைகள் மற்றும் அவர்களின் கொள்முதல் மற்றும் விற்பனைக்கு வழங்கிய வசதிகள் ஆகியவற்றை மக்களுக்கு என்ன செய்யறது, தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்ல, முதலீடு செய்யவும் என்ன செய்யதான் தூண்டுகிறது. அடுத்து ஊக வணிகத்திற்கான வசதிகள். ஊக வணிகத்தை நம்ம பின்பற்றுறதுனால பத்திரங்களுடைய தேவை மற்றும் வளங்கள் என்ன செய்யுது அப்படின்னா, சமமாகிறது. இதில் வந்து டிமாண்டை அதிகமாக்கி விலையை அதிகமாக்கி அந்த மாதிரி ஃப்ராட்லாம் பண்ண முடியாது. தேவைக்கு ஈடாக வளங்களும் இருக்கிற மாதிரி இந்த பங்கு மாற்றகம் செயல்படுகிறது. அடுத்து பருவகால பத்திரங்கள். புதிய நிறுவனங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, பங்குகளை வெளியிடும் பொழுது ஊக வணிகர்கள் மற்றும் பொறுப்புறுதியாளர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தற்காலிக கால வணிகத்தில் ஈடுபடுவர். புதிய வெளியீடுகளை சந்தை ஈர்க்க தயாராகும் பொழுது அவர்களுக்கு அவைகள் திறந்த சந்தையை என்பது ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அடுத்து தொழில் தகவலுக்கான தீர்வகம். பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள். மூலதன மேலாண்மை, பங்காதாயம், விளம்பல் மற்றும் நிதி அறிக்கைகள், வருடாந்திர அறிக்கைகள் தொடர்பான முக்கிய தகவல்களை பங்கு மாற்றகத்திற்கு என்ன செய்ய வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் நிறுவனங்களின் நிதி நிலைப்பாட்டை விவரிக்கும் புத்தகங்கள் அவர்களால் என்ன செய்யப்படும், வெளியிடப்படும். மேலும் பொதுமக்கள் முதலீடு தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கும் முக்கியமான தகவல்களை என்ன செய்யுது அப்படின்னா, இந்த தீர்வகம் நமக்கு உதவி செய்யுது. இதுதான் எனது பங்கு மாற்றகத்துடைய பணிகள்.
அடுத்து இதோடைய இயல்புகள், அதாவது குணாதிசயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பத்திரங்களுக்கான சந்தை. இந்த சந்தையில என்னது என்னது வாங்கி விற்கப்படும் அப்படின்னா பத்திரங்கள் மட்டுமே. பெரிய பெரிய நிறுவனங்கள், அரசு மற்றும் அரசுக்கு இணையான நிறுவனங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, தங்களுடைய பத்திரங்களை விற்பனை செய்வதற்கும் பங்குகளை வாங்குவதற்கும் உகந்த இடம் தான் என்னது அப்படின்னா இந்த பத்திரங்கள், இந்த பங்கு மாற்றகம் பத்திரங்களுக்காக தான் இது ஒரு பத்திரங்களுக்கான சந்தை என்று விளக்கப்படுகிறது. அடுத்து மறு விற்பனை பத்திரங்களுக்கான சந்தை. நிறுவனங்களால் ஏற்கனவே வெளியிடப்பட்ட பங்குகள், கடனீட்டு பத்திரங்கள் மற்றும் பத்திரங்கள் விற்பனையில் இது என்ன செய்கிறது, ஈடுபடுகிறது. சுருங்க சொல்லுவோம் அப்படின்னா, இது ஏற்கனவே வெளியிடப்பட்ட அல்லது மறுவிற்பனை பத்திரங்களை கையாளுகிறது. எனவே இது இரண்டாம் நிலை சந்தை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பங்கு மாற்றகமானது இரண்டாம் நிலை சந்தை என்றும் அழைக்கப்படுகிறது. பத்திர வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துதல். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒழுங்கு முறைப்படுத்தப்பட்ட சட்டங்கள் விதிகளை பின்பற்றி இந்த பங்கு மாற்றகம் செயல்படுவதால் பத்திர வர்த்தகத்து என்னது சரியான ஒழுங்குமுறை பாதையில் இந்த பங்கு மாற்றகம் செயல்படுத்துகிறது. பட்டியலிடப்பட்ட பத்திரங்களில் மட்டுமே வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதி அளிக்கிறது. இந்த எல்லா பத்திரங்களையும் இதில் பண்ண முடியாது. பட்டியலிடப்படுகிற பத்திரங்கள் மட்டுமே இந்த வணிக நடவடிக்கைகள் மேற்கொள்ள பங்கு மாற்றகமானது அனுமதி அளிக்கிறது. அடுத்து உறுப்பினர்களால் மட்டும் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள். இந்த பங்கு மாற்றகத்தில் அனைத்து வகை பத்திரங்களும் இதில் என்னது கையாளப்படுகிறது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட தரகர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மூலமாக மட்டுமே என்ன செய்ய முடியும், செயல்படுத்த முடியும். இந்த பங்கு சந்தையில் வந்து வெளிநபர்கள் அல்லது நேரடி முதலீட்டாளர்கள் பங்கு வர்த்தக நடவடிக்கைகளை என்ன செய்து ஈடுபடுவதற்கு அனுமதி கிடையாது. பங்கு சந்தையில் முதலீட்டாளர்கள் பங்குகளை வாங்க அல்லது விற்க அங்கீகரிக்கப்பட்ட தரகர்களை மட்டுமே என்னது பார்த்து அவங்க மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், பங்குகளை வாங்கவோ விற்கவோ முடியும். அங்கீகாரம் பெறாத எந்த தரகர்களோ இதுக்குள்ள தனிநபரோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள பங்கு மாற்றகத்துக்குள்ள வந்து செயல்பட முடியாது. தனிநபர்களின் அமைப்பு. ஒரு பங்கு மாற்றகம் என்பது ஒரு தனிநபர்களின் அல்லது குழுக்களின் பதிவு செய்யப்பட்ட அல்லது பதிவு செய்யப்படாத அமைப்பாக கூட இருக்கலாம். ஒரு குழுவாக இருக்கலாம் அல்லது தனிநபராக இணைஞ்சு என்ன செய்யலாம், இந்த பங்கு மாற்றக நடவடிக்கையில் ஈடுபடலாம். அடுத்து மத்திய அரசின் அங்கீகாரம். பங்கு மாற்றகம் என்பது ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட சந்தை. அரசின் அங்கீகாரம் எதற்கு என்ன செய்யப்படுகிறது, தேவைப்படுகிறது. அரசின் அங்கீகாரம் இல்லாமல் பங்கு மாற்றகமானது எனக்கு செயல்பட முடியாது. மத்திய அரசிட்ட வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், இந்த பங்கு மாற்றகம் அங்கீகாரம் வாங்கியிருக்க வேண்டும். விதிகளின்படி செயல்படுதல். பங்கு சந்தையை பொறுத்தல பங்குகளை வாங்குதலாக இருக்கட்டும், விற்பனை செய்தலாக இருக்கட்டும், பங்கு மாற்றகம் மற்றும் செபி அப்படிங்கிற அமைப்போட வழிகாட்டுதலின்படி தான் அங்குள்ள விதிகளை பின்பற்றி மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நிர்வகிக்க முடியும். எந்த சூழலிலும் விதிகள் மற்றும் வழிகாட்டுதலிருந்து எந்த ஒரு விலக்களும் அனுமதிக்கப்படுவது இல்லை. செபி அல்லது பங்கு மாற்றம் இதோடைய கைட்லைன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி மட்டும்தான் இந்த நடவடிக்கைகள் பங்குகளை வாங்குதலோ விற்றலோ நடைபெற வேண்டும். அடுத்து குறிப்பிட்ட இடம். அங்கீகரிக்கப்பட்ட தரகர்கள் பங்கு சந்தைக்கு தினசரி வருகை தந்து ஒன்று கூடி வணிக நடவடிக்கைகள் ஈடுபடும் ஒரு குறிப்பிட்ட சந்தை பகுதி தான் என்னது அப்படின்னா பங்கு மாற்றகங்கள். இது வர்த்தக வட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. மின்னணு பலகைகளில் வெவ்வேறு வணிக பத்திரங்களின் விலைகள் என்னது காணப்படுகின்றன. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நீங்கள் நியூஸில் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அதில் மின்னணு ஒவ்வொரு நாளும் என்ன ரேட்டு, இந்த பங்குடைய விலை என்ன, இந்த கம்பெனி ஷேருக்கு என்ன விலை அப்படிங்கிறது ஒரு லைட்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி என்னது மின்னணு பலகையில் வெவ்வேறு வணிக பத்திரங்களின் விலைகள் என்னது காண்பிக்கப்படுகின்றன. பங்கு சந்தைகளின் வேலை நேரம் முடிந்தவுடன் சந்தையும் மூடப்படும். அனைத்து செயல்களும் கணினிகள் மற்றும் மின்னணு முறைகள் மூலமும் நடத்தப்படுகின்றன. ஸோ நம்ம பங்கு சந்தை மூடிட்டு நமக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது அப்படி இருக்க முடியாது, இருக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், நிறைய இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஈவன் நைட்டு கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மார்க்கெட்டில் இந்த டீலிங்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடுத்து நிதி அளவீடுகள். பங்கு சந்தைகள் நிதி அளவீடுகளாகவும் மற்றும் இந்திய தேசிய பொருளாதாரத்தின் அடையாளமாகவும் இருக்கிறது. இந்த பங்கு சந்தையுடைய ரோல் தான் எனது இந்திய பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்களை எனது நமக்கு காட்டி கொடுக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேருடைய பங்கு ஏறுமுகத்திலே இருக்குது. இன்று இந்த பங்கு சந்தை இந்திய பங்கு சந்தையானது எனது ஏச்சத்துடன் நிறைவடைந்தது போடுவாங்க. சில டைம் என்ன போடுவாங்க அப்படின்னா பெரும் சரிவை கண்டது அப்படிலாம் போடுவாங்க.
அப்புறம் அதுதான் என்னது இந்திய தேசிய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறதும் எது அப்படின்னா இந்த பங்கு மாற்றங்கள் தான். சரியா, இனி நீங்கள் நியூஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பார்ட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அது நமக்கு நிறையவே யூஸ் ஆக இருக்கும். அந்த இந்த பங்கு மாற்றகத்தோட தொடர்புடையதான் எது அப்படின்னா அந்த பங்கு சந்தை நிலவரமானது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.